கேப் தமிழ் வணக்கம். வடகொரியாவினுடைய ராணுவ தளவாட உற்பத்திகள் ரஷ்யாவிற்கு சென்று இப்பொழுது உக்ரைன் மீது ரஷ்யா நடத்தி கொண்டிருக்கின்ற தாக்குதல்களில் வடகொரியாவினுடைய ஆயுதங்கள் பெரும்பாத்திரம் வகிப்பதாக செய்தி வெளியாகியிருக்கின்றது. சமீபத்திய உக்ரைன் மீதான மோசமான ரஷ்யாவினுடைய தாக்குதல்களில் வடகொரிய ஆயுதங்கள் இருந்திருப்பதானது ஒரு போர்க்குற்றம் என்றும், தடை செய்யப்பட்ட ஒரு நாட்டினுடைய ஆயுதங்களை ரஷ்யா வாங்கி பயன்படுத்தி இருக்கின்றது என்பது அமெரிக்காவினுடைய ஆழ்ந்த கவலையும் குற்றச்சாட்டுமாக இருக்கின்றது. அமெரிக்க வெள்ளை மாளிகையினுடைய பாதுகாப்பு ஆலோசகர் ஜான் கிர்பை இந்த கவலையை வெளியிட்டு இருக்கின்றார். செவ்வாய் அன்று உக்ரைன் பகுதியில் நடத்தப்பட்ட தாக்குதலில் சேகரிக்கப்பட்ட ஏவுகணைகளினுடைய உதிரி பாகங்கள் அவை வடகொரியாவில் உற்பத்தியாகி இருப்பதாக தெரிவிக்கின்றது. அன்றைய தினம் ரஷ்யா 100 வரையான ஏவுகணைகளை ஏவி இருக்கின்றது. இவற்றில் ஒன்று 30 திகதி டிசம்பர் மாதம் பலிஸ்டிக் ஏவுகணை சர்போரிச்சா பகுதியில் நிலத்தில் விழுந்திருக்கின்றது. அது வடகொரிய தயாரிப்பு என்கின்றது அமெரிக்கா. ஐக்கிய நாடுகள் சபை தடை போட்டதன் பின்னதாக வடகொரியா இரகசியமான முறையில் ரஷ்யாவிற்கு ஆயுதங்களை ஏற்றுமதி செய்கின்றது என்று கூறுகின்றது. அதாவது 1000 கொண்டெய்னர்களில் வடகொரியாவிலிருந்து ஆயுதங்கள், வெடிமருந்துகள், ஏவுகணைகள் ரஷ்யாவிற்குள் சென்று இறங்கியிருக்கின்றன. கடந்த செப்டம்பர் மாதம் வடகொரியாவினுடைய அதிபர் கிம் ஜோங் உன் ரஷ்யாவிற்கு சென்று ரஷ்ய அதிபருடன் பேசியதன் பின்னதாக இந்த சம்பவம் நடைபெற்று இருக்கின்றது. இது இரண்டு நாடுகளும் பாதுகாப்பு ஒப்பந்தம் ஒன்றிற்குள் சென்று விட்டார்கள் என்பதன் அவசர எச்சரிக்கையாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் ஜான் கிர்பை தெரிவிக்கின்ற பொழுது, ரஷ்யா வடகொரியாவிடம் இருந்து மட்டும் அல்ல ஈரானிடம் இருந்தும் வாங்குகின்றது என்று கூறுகின்றார். இது ஈரான், வடகொரியா இரண்டும் உக்ரைன் போர்க்களத்தில் ரஷ்யாவுடன் இணைந்து நிற்கின்றன என்பதன் அடையாளம் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இவ்வாறு சம்பவம் நடைபெற்றுக் கொண்டு இருக்க, ஈரானில் தாக்குதலை நடத்திய IS உறுப்பினர்களில் 11 பேரை ஈரான் இப்பொழுது கைது செய்திருக்கின்றது. இவர்கள் சந்தேக நபர்கள் என்றும், 2 பேர் நேரடி தொடர்புடையவர்கள் என்றும், மற்றவர்கள் மறைமுக தொடர்புடையவர்கள் என்றும் தெரிவித்திருக்கின்றது. ஈரானினுடைய கார்மன் நகரில் குவாசிம் சுலைமானி என்கின்ற ரெவல்யூஷனரி கார்டு படைப்பிரிவினுடைய தலைவர் அமெரிக்காவினால் கொலை செய்யப்பட்ட 4 நிகழ்வில் நடைபெற்ற தற்கொலை குண்டு தாக்குதல்கள் இவை என்று இப்பொழுது செய்தி வெளியாகி இருக்கின்றது. முன்னர் 2 சூட்கேஸ்களில் வைக்கப்பட்டிருந்தது என்றார்கள். இப்பொழுது மனித வெடிகுண்டு என்று தகவல் வெளியாகி இருக்கின்றது. IS அமைப்பு எதற்காக இந்த வேலையை செய்தது என்ற கேள்வி இருக்கின்றது. இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தத்திலே ஹமாஸிற்கு ஆதரவாக IS அமைப்பு இருக்கின்றது. ஆனால் வெளிப்படையாக நேரடியாக அவர்கள் ஆதரவு தரவில்லை. ஏனென்றால் ஈரானினுடைய ஆதரவும் ஹிஸ்புல்லாவினுடைய ஆதரவும் ஹமாஸிற்கு இருக்கின்ற காரணத்தினால் IS எட்ட நிற்கின்றது. ஏனென்றால் ஈரான், ஹிஸ்புல்லா இருவரும் சியா முஸ்லீம் பிரிவை சேர்ந்தவர்கள். IS அதற்கு எதிரானது. இதனால் அவர்களுக்குள் உறவு ஏற்படவில்லை. அதேவேளை IS அமைப்பினுடைய 33 நிமிடங்கள் கொண்ட ஒலி நாடா ஒன்றும் வெளியாகி இருக்கின்றது. இது அவர்களுடைய பிரச்சார ஒலி நாடா. கடினமான இடங்களை தவிர்த்து இலகுவான இடங்களில் தாக்குதல்களை நடத்தப் போகிறார்கள் என்பது இதனுடைய அர்த்தமாகும். மக்கள் பெருந்தொகையாக கூடியிருக்கின்ற இடங்களில் இவ்வாறான செயல்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு என்று இந்த 33 நிமிடங்கள் கொண்ட ஒலி நாடாவினுடைய தகவல் கூறுவதாக செய்திகள் சுட்டிக்காட்டுகின்றன. அதேவேளை உக்ரைன் மிக மோசமான தாக்குதல்களை கிரிமியா குடா மீது நடத்தி இருப்பதாக ரஷ்யா தெரிவிக்கின்றது. ரஷ்யாவினுடைய கடுமையான ஏவுகணை தாக்குதல்களை தொடர்ந்து உக்ரைனுடைய விமானங்கள் இந்த தாக்குதலை நடத்தி இருப்பதாகவும் கூறப்படுகின்றது. ரஷ்ய அதிபர் கூட்டம் ஒன்றில் பேசுகின்ற பொழுது கூறிய கருத்து ஐரோப்பிய நாடுகளில் கடிக்கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. அவர் கூறுகின்றார், உக்ரைன் என்கின்ற நாடு நமது எதிரி அல்ல, ஆனால் மேற்கு நாடுகள் அதன் பின்னால் ஒளிந்திருந்து உக்ரைனை ஒரு பினாமியாக வைத்து ரஷ்யாவை அழிக்கின்ற வேலையை செய்கின்ற காரணத்தினால் தான் உக்ரைனை நாங்கள் எதிரியாக பார்க்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கின்றது என்று கூறியிருக்கின்றார். இதனுடைய கருத்து உக்ரைனை தாண்டி அப்பால் செல்ல போகின்றார் என்று அமெரிக்காவினுடைய ஸ்டடி பார் கூறுகின்றது. இந்த வகையில் பின்லாந்து, மோல்டோவா போன்ற நாடுகளுக்கு உள்ளே ரஷ்ய படைகள் பாயலாம் என்கின்ற அச்சம் நிலவுகின்றது என்றும் அவர்கள் கூறுகின்றார்கள். டென்மார்க்கினுடைய படைத்துறை ஆய்வாளர் ஜேக்கப் கேர்ஸ்போ கூறுகின்ற பொழுது, ரஷ்ய அதிபர் உடனடியாக ஐரோப்பிய நாடுகள் மீது தாக்குதலை நடத்த மாட்டார். அவரை பொறுத்த வரையில் குலைந்து போன சோவியத் யூனியனை மறுபடியும் கட்டமைவதற்கான வேலைகளில் அவர் ஈடுபட்டிருக்கின்றார். முன்னர் சோவியத்தில் இருந்து பிரிந்த நாடுகளை மெல்ல மெல்ல இணைக்கும் வேலையை அவர் செய்வார் என்றும் அவர் தெரிவிக்கின்றார். எவ்வாறாயினும் ரஷ்ய அதிபர் ஐரோப்பாவிற்கு இணையாக சோவியத் ரஷ்யா இருந்தது போல இன்றைய ரஷ்யாவையும் பலமான ஒரு பல நாடுகளை கொண்ட கூட்டணியாக உருவாக்குவதில் முனைப்பாக இருக்கின்றார் என்பதுதான் அவருடைய வியூகம் என்று
என்றும் அது தெரிவிக்கின்றது. இது தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளை.